ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் ரொம்ப சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் அக்வேரியம் நம்ம அழகிய மண்டலத்தில் இருக்குது. ஆல்ரெடி வந்து நான் நண்பர்கள் தெரிஞ்சிருக்கோம், அழகிய மண்டலத்தில் ஒரு பெஸ்ட் ஃபிஷ் அக்வேரியம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அக்வேரியத்தை சொல்லுவாங்க. அழகிய மண்டலம் ஜங்ஷன்லேருந்து நாகர்கோவில் போகிற வழி. இந்த கடையோட கரெக்டான லொக்கேஷன் வீடியோ கேட்கல கொடுத்துருக்கேன். இவங்க வந்து ஃபிஷ் டேங்க் வந்து சேல் பண்ணுறாங்க. தென் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஃபிஷ் வந்து சேல் பண்ணுறாங்க. குட்டி குட்டியாக அந்த கண்ணாடியிலலாம் இருக்கும்ல, இப்போ வந்து பெரிய ஃபிஷ் டேங்க் வைக்க முடியாது அப்படின்னாலும் குட்டி குட்டியாக வந்து அங்கே ஃபிஷ் டேங்க் இருக்குது. தென் வந்து மீனுக்கு தேவையான ஆக்சசரிஸ், அதுக்கான ஆக்சிஜனு, தென் வந்து கலர் கலர் கல், ஃபுட்டு, இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து நம்ம மிஸ்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் ஆல் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்க, அப்போ தான் இது மாதிரி சூப்பரான வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தவறாமல் கிடைக்கும். இப்போ வீடியோ பார்க்கலாமா? கடையோட ஓனர் நம்ம கூட இருக்காங்க. ஆனால் உங்கள் பேர் ஜோசப். இந்த கடை வந்து எத்தனை வருஷமா இங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே ஓகே, 10 வருஷமா இங்க இருக்கு. சோ انا உங்ககிட்ட என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மீன் இருக்கு, வேற என்னென்ன நீங்க சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லா மீன் இருக்கு. அப்புறம் டேங்க், மோட்டார், ஃபில்டர், லைட் ஐட்டம்ஸ், பபிள்ஸ் எல்லாமே இருக்கு. ஆல் ஃபிஷ்க்குள்ள எல்லா ஐட்டம்ஸும் எங்கிட்ட இருக்கு. ஸ்டாக் நாங்க ஒட்டுற மாதிரி பட்டவளோனா அது 200 ரூபாயில இருக்கு. அதாவது அந்த கம் போட்டு கிளாஸ் ஒட்டி பண்ணுவாங்கல, சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா 200 ரூபாயில இருக்குன்னு சொல்றாங்க. மற்றபடி இந்த மாதிரி டைப் வந்து ரேட்டு கூடுதல், கொஞ்சம் காஸ்ட்லியாக தானே எல்லாமே வந்துடும். மோட்டர், லைட், ஃபில்டர் எல்லாமே அதில் இருக்கும், செட்டாகவே இருக்கும். 1000 இருக்கு. ஓகே, எல்லாமே இன்க்ளூடாக வந்துருன்னு சொல்கிறாங்க. இது மாலி, இது ஸ்டார்டிங் 15 ரூபாயிலே இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு இதை மீனோட ரேட் 15, ஒரு பேர் 15. ஓகே, ப்ரீடிங் ஸ்டேஜ். இது என்னது? பேர் 20 ரூபீஸ். இதில் இது கொஞ்சம் பிக்கு, 150 வரும். 150. இந்த மீனோட பேர் என்னதாக்கா? இது டெலஸ்கோப்னு சொல்லுவாங்க. மூட்ஸ் இன்னொரு பேரும் இருக்கு, டெலஸ்கோப். ஆமா, ஆக்சுவலா அந்த மீனோட டைப்பே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அந்த நெய்முக்கு ஏத்தபடி பாத்தீங்கன்னா யூனிக்னஸ், அந்த மீனோட ரெண்டு கண்ணும் பாத்தீங்கன்னா வெளியே வந்த மாதிரியே கொஞ்சம் யூனிக்கா நல்லா இருக்கு. இது வந்து எஸ்கேன்னு சொல்லுவாங்க, ப்ளூ கோல்டு ரெண்டு டேப்ல. இது எவ்வளவு ரேட் ஒரு பேர்? இது 100. 100 ஒரு பேர், ஒரு பேர் 100. ஓகே ஓகே, ஸ்மால் இருக்கா? 20 ரூபீஸ். அதாவது இதே டைப்ல பாத்தீங்கன்னா ஸ்மால் பேர் இருக்கு, 20 ரூபீஸ் சொல்றாங்க. நம்ம வந்து இன்னும் அந்த பக்கம் போகல, போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்ன, நம்ம ஊர் அந்த சால மீன் மாதிரியே இருக்கு. இதோட பேர் என்னது? இது டின் ஃபைல். இது 40. ஒரு பேர் வந்து 40 சேல் பண்றாங்க. பெரிய பெரிய மீன் எல்லாம் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் சேல் பண்றதுக்கா? சேல் பண்றதுக்கு. பேர் வந்து பிக் சைஸ் 2000, எல்லாமே ஸ்மால் எல்லாம் என்ன இருக்கு 150. நெக்ஸ்ட் இந்த குட்டி குட்டியா இருக்குல்ல, இது என்ன? ஹோட்டல், ரெக்ஸ் ஹோட்டல்னு சொல்லுவாங்க. இது இது வந்து நல்ல ப்ரீட் ஆகும். நம்ம வீட்டில் உள்ள சிமெண்ட் டேங்கில் எல்லாம் போட்டு வைக்கலாம், நல்ல ஃபாஸ்டாக ப்ரீட் ஆகும். இது மெயில் ஃபீமேல் பாய்க்குது அப்படின்னா, மெயில் வந்து அந்த வால் நீளமாக இருக்கும், ஃபீமேல் இருக்கு, நல்ல ப்ரீட் ஆகும். நல்ல இது பேர் 30 ரூபா. ஓகே ஓகே, ஒரு பேர் வந்து 30 ரூபீஸ் சேல் பண்ணுறாங்க. தென் இது என்ன டைப் மீன்? ஏஞ்சல். ஏஞ்சல், இது 60 ரூபா. ஒரு பேர் வந்து 60 ரூபாய் சேல் பண்றாங்க. ஏஞ்சல் ஃபிஷ் சின்னது இருக்கு. இதே இதுல பாத்தீங்கன்னா சின்ன குட்டி மீன் இருக்கு, அது வந்து 20. இது லைன் லைனா இருக்கு. இந்த மீன் டைகர் ஃபிஷ் சொல்லுவாங்க, டைகர் ஃபிஷ். இது ஒரு பேர் எவ்வளவு? 20. பாத்தீங்களா தெரியும், அந்த கிளாஸ்ல வந்து எல்லாமே வித்தியாசமா இருக்குல்ல. இது எல்லாமே பாத்தீங்கன்னா டேங்க் கிளீனர் மீன். சோ அக்கா, இந்த மாதிரி டேங்க் கிளீனர் மீன் வந்து நம்ம வீட்டுல இந்த மாதிரி நார்மல் கண்ணாடி தொட்டில யூஸ் பண்ணிக்கலாமா? யூஸ் பண்ணலாம், நல்ல நீட்டா இருக்கு. அதுல உள்ள மகிழ் கிளாஸ்ல இருக்கிறது ஒண்ணும் இருக்காது. இருக்கு. ரெட் கேப் கோல்டு. இது ஒரு பேர் எவ்வளவு? இது 300. 300 ஒரு ஸ்மால் வந்து என்ன இருக்கு? ஸ்மால் 150. ஸ்மால் இங்க இருக்குது 150. அதாவது சின்ன சின்ன சைஸ் அப்படினா 150 ஆ 80 இருக்கு. இது வந்து கொஞ்சம் பிக் சைஸ், 300 ஒரு பேர். நிறைய டைப்ஸ் ஆஃப் மீன் வந்து தனித்தனியா பிரிச்சு போட்டுருக்கீங்களா? ஆமா, இது ஃபைட்டர்னு சொல்லுவாங்க. ஃபைட்டர் சேர்த்து போட முடியாது, மெயில் ஃபீமேல் சேர்த்து போடலாம். மெயில் வந்து தனித்தனியாக தான் போடும். தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கீங்க. ஆமாம், இதுலேயே ஆர்டினரி ஃபைட்டரும் உண்டு, இம்போர்ட்டர் ஹாஸ்ட்லி ஃபைட்டரும் உண்டு. ஹாஸ்ட்லி என்ன இதுக்கு ஆர்டினரி,
இது இப்ப நம்ம 100 வரும். ஓகே. அந்த மீன் ரேட் மட்டும் 100 இல்ல இல்ல பவுலோட. ஓ பவுலோட சேர்த்து 100. இது வந்து ஆர்டினரி அதனால 100. பட் கொஞ்சம் காஸ்ட்லியா மீன். இது 200 வரும். இது நல்ல கிரவுண்ட் ஆயில் எல்லாம் அப்படி இருக்குது. இது ரியல் பிளான்ட். ஓகே. இது இப்ப எல்லா மக்களும் மேக்ஸிமம் விரும்பி இதுதான் இப்ப. அப்படின்னா குட்டி குட்டி மீன் தான் போட முடியும். நல்ல அதுல ஏர் கிடைக்கும். இதே போல ஒரு லைட்டு, இதே ஒரு ஃபில்டர், ஹேங்கம் ஃபில்டர் போட்டு செட் பண்ணீங்கன்னா ஒரு 1 எல்லாம் அப்படியே இருக்கும். 1 அப்படியே இருக்கும். இப்போ வந்து டேங்க கிளீன் பண்றது அதே மாதிரி எதுவும் அதுக்கு இது கிளீன் பண்ணியது 5-6 தண்ணி இறக்கி ஏத்தினா போதும். எல்லா இதுவும் உள்ள வைக்க முடியாது. தண்ணி உள்ள வைக்க ஒரு பிளான் தான் வைக்கணும். அதுக்கு இந்த லைட் போட்டா அழுகாது. ஓகே. அதாவது இந்த பிளான் வந்து தண்ணிக்குள்ளார வைக்கிற பிளான் தான். இதுக்கு வந்து லைட் கண்டிப்பா வேணும். அப்பதான் இந்த பிளான் இருக்கும். இல்லன்னா அது வந்து அழுகிரும். ஓகே பாத்துக்கோங்க. இந்த அக்வா சாயில் போட்டு விடணும். அது வந்து என்ன யூஸ் அது போட்டா? இது போட்டா தான் அது வந்து பிளான்ட் வேர் போட்டு நல்ல growth ஆவறா. அது போட்டா நல்ல ஃபிஷ் வந்து எல்லா ஃபிஷும் போட முடியாது. இந்த மாதிரி குட்டி இதே போல குட்டி மீன் நியான், இது நியான், நியான் சீப்ரா, கப்பீஸ் இப்படி எல்லாம் தான் போட முடியும். பிளான்ட் சாப்பிடிய ஃபிஷ் போட பாது. ஓகே. ஒரு பிளான்ட் கப் வந்து 40 ரூபி. ஒரு பிளான்ட் கப் அது நம்ம பிளான்ட் நிறைய இருக்கு. நீங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கலாம். ஃபுட் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு? எல்லா டைப் ஃபுட் இங்க இருக்கு. ஓவனுக்கு சாதா ஃபுட்ல இருந்து ஃபாஸ்ட் ஃபுட் வரைக்கும் இருக்கு. ஃப்ளவர் கார்னிக் இருக்கு. இதெல்லாம் ஃப்ளவர் கார்னிக் உள்ளது. இது அரவணா, பின்ன கப்பீஸுக்கு தனியா இருக்கு, பீட்டாக்கு தனியா ஃபுட் இருக்கு, ஆஸ்கருக்கு தனியா ஃபுட் இருக்கு. அப்படி எல்லாத்தையும் வெரைட்டிஸ் ஃபுட்டு தனித்தனியா இருக்கு. அதாவது நீங்க என்ன ஃபிஷ் வளர்க்குறீங்களோ அந்த ஃபிஷோட நேம் சொல்லி இவங்கள்ட்ட ஃபிஷ் ஃபுட் கேட்டீங்க அப்படின்னா எல்லா டைப்ஸும் வச்சிருக்காங்க. நீங்க ஒரு ஃபிஷ் வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷுக்கு என்ன ஃபுட்டு தேவையோ அந்த ஃபுட்டு நீங்க கேட்டு வாங்கி போட்டுக்கோங்க. அப்பதான் நீங்க வளர்த்துற ஃபிஷ்ஷோட க்ரோத் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபிஷ் டேங்க்ல வைக்கிற அந்த ட்ரீ ஆக்சசரிஸ் இதெல்லாம் எவ்வளவு ரேட் ஆகும்? 10 ரூபீஸ்ல இருந்தே இருக்கு. ஓகே. ஃபிஷ் இது 100, 40, 30, 150 அப்படி பல ரேட்ல இருக்கு. 10 ஸ்டார்டிங் வந்து 10 ரூபீஸ்ல இருந்தே இருக்கு. தென் இந்த கூழாங்கல் பேக்கெட் எல்லாம் இது 30 ரூபீஸ்ல இருந்தே இருக்கு. ஓகே. 30 ரூபீஸ். இது வந்து கல்லுக்கு ஏத்தபடி ரேட் டிஃபர் ஆகுமா? அதுக்கும் தனியா வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ நிறைய நண்பர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க, ப்ரோ ஃபிஷ் அக்வேரியம் வீடியோ பண்ணுங்க வீடியோ பண்ணுங்கன்னு. ஸோ அதனால தான் உங்களுக்காக நம்ம கன்னியாகுமரி சரௌண்டிங்கில் அழகிய மண்டபம் ஜங்ஷன் பக்கத்தில் இருக்க இந்த அன்னை அக்வேரியம் ஃபிஷ் அக்வேரியத்தை உங்களுக்கு நான் வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். மதுரை, பை பாய்.